ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான இனிப்பு பணியாரம் எப்படி செய்யறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு 3 கப் மாவு கூட 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 50 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சதும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய வெள்ளப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பணியாரம் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கல் நல்லா சூடானதும் இதில் நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம மாவு இதில் வந்து ஊற்றிக்கலாம். பணியாரம் செய்யும்போது எப்போவுமே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பணியாரம் வந்து நல்லா வெந்து வரும், இல்லைன்னா கீழே வந்து கருகிரும். பபிள்ஸ் வந்துருச்சு, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு வேகிறதுக்காக இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு குச்சி எடுத்திருக்கேன். ஒரு குச்சி வச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா சைடும் திருப்பியாச்சு, இது இப்போ வேகட்டும். இப்போ பணியாரம் வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்க. எடுத்தீங்கன்னா அதில் மாவு இருக்காது. ஸோ நம்ம பணியாரம் வந்து வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கும் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை எடுத்துக்கிறோம். இப்போ சுவையான இனிப்பு பணியாரம் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.